ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் வந்து இன்னைக்கு அபிஷியலா ட்விட்டர் பக்கத்துல வந்து இளைய தளபதி விஜய் அவர்கள் அவங்களோட கட்சி பேரையும் நாங்க இன்னைக்கு வந்து கட்சியை ரிஜிஸ்டர் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றத அபிஷியலா வந்து ட்வீட் போட்டிருக்காரு. இந்த கட்சியோட பெயர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க கட்சிக்கு வந்து நேம் வச்சிருக்காங்க. ஸோ இதை பற்றியான கம்ப்ளீட் வீடியோ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் ஸ்க்ரோல் வித்மி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாகச்சும் வந்து சேரும். ஸோ நீங்களும் வந்து பார்த்து இன்ஃபர்மேட்டிவாக இதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ இளைய தளபதி விஜய் அவர்கள் வந்து ரொம்ப நாளாக வந்து நான் கட்சிக்குள்ளே வரப்போகிறேன் அப்படின்ட்டு வந்து நிறைய பேச்சுகள் அப்புறம் ரூமர்ஸ்கள்லாம் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி அது அஃபிஷியலாக வந்து டிக்ளேர் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஒரு கேள்வி இருக்கும், அவர் வந்து கம்ப்ளீட்டாக சினிமாலேருந்து ரிமூவ் ஆயிட்டாரா, இப்போ இனிமேல் வந்து கட்சியில் தான் ட்ராவல் பண்ண போகிறாரா அப்படின்றத வந்து நீங்கள் கேட்பீங்க. ஸோ அவர் வந்து கம்ப்ளீட்டாக இன்னும் சினிமாவை விட்டு வெளியில் வரல, பட் இதுக்கு மேலே புது படங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து நடிக்க மாட்டார் அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஏற்கனவே அதாவது ஒப்பந்தம் விட்டுருப்பாங்கல்ல, ஸோ அந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சினிமாவை விட்டு வெளியில் வந்துட்டு இந்த கட்சி பயணத்தை தான் அவர் வந்து தொடருவார் அப்படின்றது வந்து அது அந்த ஒரு டிக்ளரேஷனையும் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் பதிவில் வந்து போட்டிருக்காரு. ஸோ இவர் வந்து பேசிக்காக இந்த அரசியலுக்குள்ளே வர்றதுக்கான ரெண்டு மெயின் காரணமாக அந்த ஒரு பர்டிகுலர் டிக்ளரேஷனில் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதாவது வந்து ஊழல், அதாவது கரப்ஷன், ஸோ அது வந்து நிறைய நடந்துட்டுருக்கு. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து கிளியர் பண்ணணும், அந்த நோக்கத்தில் தான் வந்து நாங்கள் செயல்படுவோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஜாதி மதம் வேதம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இல்லாத ஒரு ரிலீஜியஸே இல்லாத ஒரு தமிழ்நாட்டாக வந்து பார்க்கணும் அப்படின்றதும் அவங்களோட ஒரு முக்கியமான ஒரு குறிக்கோளாக இருக்குது. ஸோ இன்னும் இந்த டிக்ளரேஷனில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இவரோட கட்சியோட சின்னம் கொடி, அதுக்கப்புறம் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், கட்சியில் இதெல்லாம் தான் பண்ணணும், இதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி செட் ஆஃப் கோல்ஸ் தான் இருக்கும், ஸோ இந்தபடி தான் கட்சி செயல்படணும் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்களே. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு வரப்போகிற பிஎம் எலெக்ஷன் இருக்குல்ல, ஸோ அதுக்கு அப்புறமேட்டு வந்து அவர் டிக்ளேர் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு க்வெஸ்சன் உங்களுக்கு வரும். ஸோ பிஎம் எலெக்ஷனில் வந்து இந்த பர்டிகுலர் தமிழக வெற்றி கழக கட்சி வந்து போட்டி இடுவாங்களா அப்படின்னு தானே கேட்குறீங்க? கிடையாது, அதையும் வந்து அவர் அஃபிஷியலாக சொல்லிட்டார். அதே மாதிரி வந்து இந்த ஒரு பர்டிகுலர் கட்சி வந்து வேற யார் கட்சியோட வந்து ஜாயின் பண்ணி நிற்பாங்களா, ஸோ அதுவும் வந்து செயல்படாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவங்க கம்ப்ளீட்டாக இந்த எலெக்ஷனில் வந்து நாங்கள் நிற்க போகிறது கிடையாது அப்படின்றத தெளிவாக சொல்லிட்டாங்க. அடுத்த இவர் வந்து ஒரு கோலாக வந்து செட் பண்ணியிருக்காரு, அதாவது 2026 அப்போ வந்து சிஎம் எலெக்ஷன்ஸ் வந்து வரும், இன்னும் ஒரு 2 வருஷம் இருக்குது. ஸோ அந்த பர்டிகுலர் எலெக்ஷனில் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம், வின் பண்ணுவோம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கட்சி சார்ந்த விஷயங்கள், அந்த சின்னங்கள் இதெல்லாம் வந்து இந்த 2 மாதத்துக்கு அப்புறமேட்டு ஒரு டிக்ளேர் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காரு இந்த பிஎம் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு. ஸோ இந்த 2 வருஷத்தில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அவங்க வந்து கம்ப்ளீட்டாக வந்து தமிழ்நாட்டை வந்து மக்களை போய் சந்திக்கிறதா வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ எல்லா மக்களையும் வந்து சந்தித்து கட்சிக்கு இன்னும் கொஞ்சம் வலு சேர்த்து வின் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியில் வந்து இறங்க போகிறாங்க அப்படின்றது தெள்ள தெளிவாக தெரியுது. இது மட்டும் இல்லாமல் இவர் வந்து இதுக்கு முன்னாடி விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ஜிஓ வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இது வழியாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க நிறைய பேருக்கு வந்து உதவிகளும் பண்ணிட்டு தான் வராங்க, இல்லைன்னு அதை வந்து நம்மளால் சொல்லவே முடியாது. அந்த கட்சி போஸ்டரில் வந்து ஒரு மெயினான ஒரு வாக்கியத்தை வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சுது, அதாவது வந்து பார்த்திங்கன்னா பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் இருந்துச்சு. ஸோ இது என்ன அர்த்தம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதாவது உலகத்தில் பிறக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களுக்கும் வந்து இவங்க வந்து பேசிக்காக வந்து சர்வ் பண்ணோம். அதே மாதிரி வந்து இந்த அரசியலை வந்து அவர் வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக, அதாவது சினிமா மாதிரி பார்க்க மாட்டாராம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு நல்லதாக வந்து மக்களுக்கு வந்து செய்யக்கூடிய ஒரு ஒரு
ஒரு அற்புதமான செயல் அப்படின்ற மாதிரி வந்து குறிப்பிட்டிருந்தாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? விஜய் வந்து சினிமால பார்த்துருப்போம் ஒரு ஆக்டரா, ஸோ அவர் வந்து இப்போ வந்து அரசியலுக்குள்ள வராரு. ஸோ வந்து சினிமாவில் வந்து நான் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் இருப்பாங்க. இல்லை பரவாயில்ல, அவர் வந்து சினிமாவில் அவர் வந்து ஆல்ரெடி ட்ராவல் பண்ணிட்டாரு, ஸோ இப்போ வந்து மக்களுக்கு வந்து இறங்கி வந்து உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிற ஒரு பல பேரும் இருக்காங்க. ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக போடுங்க. ஸோ தட் வந்து என்ன மாதிரி கமெண்ட்ஸ் வருது அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி விஜய் வந்து 2026 வந்து அவர் கோலை செட் பண்ணியிருக்காரு, கண்டிப்பாக எலெக்ஷனில் நின்று நான் வின் பண்ணுவேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அவர் வின் பண்ணுவாரா எப்படின்றத வந்து நம்ம பொறுத்து இருந்து தான் வந்து பார்க்கணும். அகைன் மக்கள் நீங்கள் தான் வந்து டிசைட் பண்ண போகிறது. ஸோ யார் வந்து ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தமிழ்நாட்டில் ஆல்ரெடி வந்து டிஎம்கே, ஏடிஎம்கே, தேமுதிக, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கட்சிகள் இருக்குது. ஸோ அதில் வந்து இப்போ ஒன்றா வந்து பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய கட்சி வந்து உருவாகியிருக்கு. ஸோ அதோடு வந்து நான் இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன்.